ஹலோ கைஸ், எல்லோரும் வணக்கம். நம்மளோட ஹாபிஸில் என்னுடைய லாங் டேர்ம் ஹாபி சொல்ல போனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹாபி, சைல்டுஹுட் ஹாபி. நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபிஷ் டேங்க்கு. யூகேல வந்து ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, இப்போ மறுபடியும் ஐ மேனேஜ் டு செட் அ ஃபிஷ் டேங்க். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு 3 மாதம் ஓல்டான ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இட் இஸ் அ கம்யூனல் ஃபிஷ் டேங்க். வென் இட் சே கம்யூனல் ஃபிஷ் டேங்க், யூ ஹாவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். பிளாட்டி இருக்குது, ரெட் பிளாட்டி இருக்குது, சன்செட் பிளாட்டி இருக்குது, கப்பீஸ் இருக்குது, தென் பீட்டா ஆல்சோ இருக்குது. யூ கேன் க்ளோஸ் பை போகணும் அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே தொட்டிலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பீட்டா வேறு இருக்குது. அவரை காண அந்த வராரு மேலேருந்து வராரு, ஒரு பீட்டா வேறு இருக்குது. ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் த டாப். ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் அவரை. டேய் நடக்கண்ணா ரே, வரா சிலப்பில் வா, இங்கே வாங்க, எல்லாம் இங்கே வாங்க. எல்லாம் இப்போ ஃபுட்டுக்காண்டி வெயிட்டிஸில் இருக்காங்க. கூப்பிட்டோன்னே இங்கே பாருங்க, எல்லாம் அட்டன்ஸ் போடுறாங்க பாருங்கள். கடை 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 கடைன்னு இங்கே வாட குட்டி பிள்ளை, இங்கே வா. இதெல்லாம் இங்கே பிறந்ததுங்க, வீட்டில் பிறந்தது. இதெல்லாம் இதோட பையன். இவர் வந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு இதானது. இவர் அப்பா, இவர் பையன். ஸோ இதில் 3 செட்டு இருக்குது. இந்த பிளாட்டியோட செட்டு இருக்குது. ரொம்ப ஆல் ஃப்ரெண்ட்லி. இந்த ஹைஃபின் வந்து பயங்கர சேட்டை. இந்த 2 பயில் இருக்காங்க இல்லை, பயங்கர சேட்டாவீங்க. இந்த 2 பாய்ஸ் இருக்காங்க, பயங்கர சேட்டைக்காரங்க. அவங்கள பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நான். அந்த இருக்காங்க பீட்டா. ஷீ இஸ் அ நைஸ் கேர்ள், வெரி குவாய்ட், சொல்படி கேட்கும், வெரி நைஸ். எதுவும் பண்ணுறதில்ல, அந்த சின்ன குஞ்சுகளை ஃபிங்கர்லிங்ஸ்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ஹைட்ரலா போட்டிருக்கேன் உள்ளே. ஸோ எவ்ரி திங் லைக் கைண்ட் ஆஃப் இந்த தண்ணியை நான் மாற்றி ஃபுல்லாக மொதல் ஊற்றுனது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி இவ்வளோ மட்டும் தான் நான் மாற்றுறேன். அளவு பார்த்துங்க, இவ்வளோ மட்டும் தான் தண்ணி எடுத்து மாற்றுவேன். ஸோ ஐ மேனேஜ் டு. எல்லாம் நிறைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. இருக்கிறதே பெரிய ஃபீமேலு தான், இவள் தான் பெரிய ஃபீமேலு, பஜாரி. ஸோ குட்டியை போட்டோடனே தின்றுவா. ஸோ அவளை பற்றி அடுத்த வீடியோவில் நிறையா டீட்டெயிலாக பார்ப்போம். ஏ சிம்பிள் டேங்க் போதும், நிறைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஃபிஷ் டேங்கை பற்றியான ப்ராக்ரஸ் வந்து நான் போடுறேன், நிறைய போடுறேன். கொஞ்சம் ஸ்னெயில்ஸும் உள்ளே இருக்குது. ஸோ ஆல் ஆர் ஹாப்பி. பார்ப்பீங்க, இந்த பரபரன்னு ஓடிக்கிட்டு எல்லாம் சேட்டையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். எப்படி ஃபிஷ் டேங்க் எப்படி ஃபீட் பண்ணலாம், எப்படி இவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கலாம், அதை பார்த்தாலே தெரியும். இட்ஸ் வெரி ஆக்டிவ், திஸ் மேல் இஸ் வெரி ஆக்டிவ். ஸோ அது என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன், ஏன் என் ஃபிஷ் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றதை யூ வில் கீப் சீங் இட். டேங்க் ஏன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, எப்படி எல்லா குஞ்சுகளும் ஒரே இதில் இருக்குது. கூப்பிட்டோடனே வரும் பாருங்க, இப்போ கூப்பிட்டாலாம் வருவாங்க பாருங்க. டேய் வாங்கடலாம், டேய் வாங்கடா. ஸோ யாருக்கு ஃபியர் கிடையாது, வாங்கடா. டேய் இந்த வந்துடுவாங்க, எல்லாம் ஆஜராயிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டோம்னா கடை கடை கடைக்கடை எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி, மோர் ஃப்ரெண்ட்லி. கையையும் கடிக்கும், உள்ளே விட்டோம்னா தொட்டியில் விட்டோம்னா கையை கடிக்கும். ஸோ யா, இது ஹவ் யூ ட்ரீட் யுவர் ஃபிஷ்ன்றது தான் அதில் ஒரு கான்செப்டே. இனியா ஸோ வாட்ச் பண்ணுங்கள், அடுத்த இதில் எப்படி எப்படி ஃபிஷ் செலக்ட் பண்ணலாம், அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன், ஃபிஷ் எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி டேங்கை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ப்ரீட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ வி வில் சி அ லாட் அபவுட் தட். யா, இந்த சீசனில் நிறைய இதை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.